படித்ததை மறக்காமல் இருக்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. நீங்கள் படித்ததை மறக்காமல் இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இம்மீடியட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இது நிறைய பேர் கையில் இல்லைங்க, அதாங்க காரணம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் டெய்லி படிக்கிறாங்க, திங்கக்கிழமை படித்ததை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாமல் திங்கக்கிழமை படித்ததை மறக்காமல் செவ்வாய்க்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். நம்ம எப்போ ஒரு பாடத்தை படித்து முடிக்கிறோமோ அதை முடித்த உடனே ரீசன்ட் டேஸில் ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும், அதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும், அதுக்கு பேர் என்னென்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த ரிவிஷனில் இம்மீடியட் ரிவிஷன் அந்த ரிப்பீட் ரிவிஷன் இந்த ரெண்டு ரிவிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் மறக்காமல் வச்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் படித்ததை எப்படி படிச்சீங்கன்னு பாருங்கள். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, கவனித்து படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா, சிந்திச்சு படிச்சிங்களான்றத பாருங்கள். நீங்கள் புரிஞ்சு சிந்திச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்கள் ஷார்ட் பீரியட்லேயே வைக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கை வச்சு ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்காமல் மெட்டீரியலை வச்சோ இல்லை ஒன் வேர்டை வச்சோ மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டூ டேஸ்க்கு ஒருக்கவே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்மிடியட்டாக ரிவிஷன் அடிக்கடி பண்ணினா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காதுங்க. சரியா கற்க கசடரை முதல்ல நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு பிழை இல்லாமல் ஐயம் இல்லாமல் சந்தேகம் தீர நீங்கள் கசடரை கற்க வேண்டுங்க. இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க பாடத்தை. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கற்க கசடரை கற்பவை கற்றப்பை நிற்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த கற்றதை மனசில் நிப்பாட்டுங்க. அந்த ரிவிஷன் ரெண்டு ரிவிஷனுங்க, ஒன்று வந்து இமீடியட் ரிவிஷன், இன்னொன்று வந்து ரிப்பீட் ரிவிஷனுங்க. படித்தது எதுவாக இருந்தாலும் காலையில் வாத்தியார் பாடம் எடுத்திருக்காங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நைட்டோ மறுநாளோ ஒரு தடவை படிச்சிருங்க. இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிங்க, அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த படித்ததை எப்படி பரீட்சையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். படித்தா மட்டும் போதாதில்ல, நம்ம படிப்போம் இல்லையா, இனரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படிங்கிறது போல் நல்லா படிச்சிருந்தோம் அதில் பரீட்சையில் வெளிப்படுத்த தெரியாமல் போயிடக்கூடாது. அந்த மலர் இருந்தும் வாசம் வீசலைன்னா அதனால் பலன் இல்லை. அதுபோல் நம்ம படிச்சிருந்தும் பரீட்சையில் வெளிப்படுத்தலைன்னா அது எந்த அழகு இல்லையா, கண்ணுக்கு மைய அழகுன்னு சொல்கிறோம் இல்லையா, கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி படிக்கிறதுக்கு அழகே பரீட்சையில் வெளிப்படுத்துறது தான். படிப்புக்கு அழகே உண்மையிலேயே படித்த மாதிரி நடந்துக்கிறது தான். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம படித்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது பரீட்சையில் வெளிப்படுத்துறது தானே. அந்த பரீட்சையில் வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிவிஷனை பரீட்சை வரைக்கும் கொண்டு போகணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பரீட்சையில் ரீகால் பண்ணி எழுதுகிற மாதிரி நம்ம குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைமில் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அதற்கு தகனா அதான் இருக்கும், கற்க கசடரை பாடத்தை கம்ப்ளீட் பண்ணு, கற்பவை கற்ற பின் நிற்க அதை ரிவிஷன் பண்ணு இம்மிடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் பரீட்சையில் சூப்பராக வெளிப்படுத்திட்டு வா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இது மூணும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னாரு வருவார். நிச்சயமாக இது போல் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கவலையுமே வராது, நிச்சயமாக எந்த கவலையும் வராது. நீங்கள் முதல்லையே கசடரை கற்காமல், நீங்கள் முதல்லையே வந்து ரிவிஷனை ப்ராப்பராக இம்மிடியட் ரிவிஷன் பண்ணாமல் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணாமல் டைரெக்டாக பரீட்சை எழுதுறத போனீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் நீங்கள் போவீங்க. ஸோ அப்போ அந்த காரியம் வந்து நமக்கு நிச்சயமாக என்ன செய்யாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மூணையும் சரியாக பண்ணி தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்.